வணக்கம் சார். வணக்கங்க சார். இப்போ ஆளுநர் வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜிய நீக்கி உத்தரவு போட்டாரு, அதற்கு பிறகு அதை நிறுத்தி வைத்திருக்கிறார். அட்டர்னி ஜெனரல்ல வந்து கலந்து ஆலோசிக்கிறதுக்கும் அவர்களுடைய அறிவுரையை பெறுவதற்கும், இதுல முக்கியமா உள்துறை அமைச்சகம் வந்து சொன்னதுனாலையும் அதை நிறுத்தி வச்சிருக்கிறாரு. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்தவரையில் அமைச்சரவையில் தொடர்ந்து நீடிக்க கூடாது என்கின்ற விதத்திலே தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்றது. எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்களுடைய அறிவுறுத்தின் பேரிலே ஏடிஎம்கே சார்பாக நானும் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு பொறுத்தவரையில கியோ வாரண்டோ அப்படி என்றால் எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி தொடர்ந்து அமைச்சரவையில் பதவி வகிக்கிறார் என்ற கேள்வியோடு அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதை பொறுத்தவரையில செந்தில் பாலாஜி பொறுத்தவரையில் செந்தில் பாலாஜி தொடர்ந்து அமைச்சரவையில் பதவியில் நீடிக்கிறார் என்று சொன்னால் கவர்னர் அவரிடத்திலிருந்து தமிழக அரசுக்கு கடிதம் முன்னாடியே வந்தது. அந்த கடிதத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய போர்ட்போலியோ பொறுத்தவரையில வேறு அமைச்சர்களுக்கு பிரித்து கொடுக்க அவர் இசைவு தெரிவித்தார். ஆனால் செந்தில் பாலாஜி தொடர்ந்து அமைச்சரவையில் நீடிக்க கூடாது, அது வந்து இந்த பிளஷர் ஆஃப் த கவர்னர் பொறுத்தவரையில நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கடிதம் அனுப்பியிருந்தார். அது பப்ளிக் இன்ஃபர்மேஷன் பியூரோல கூட வந்தது. அதன் அடிப்படையில் தான் வென் கவர்னர் அஸ் அ டீ ரெகனைஸ் செந்தில் பாலாஜி அஸ் அ மினிஸ்டர் அந்த ஆர்டிகல் 164 கிளாஸ் 1 இன் படி இட் இஸ் ஆன் த பிளஷர் ஆஃப் த கவர்னர் டு அப்பாயிண்ட் ஆர் டிஸ்மிஸ் அ மினிஸ்டர். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு கவர்னரே ஒரு டீ ரெகனைஸ் பண்ணியிருக்காரு ஒருத்தர அமைச்சரா என்கின்ற விதத்திலே எந்த அத்தாரிட்டியின் அடிப்படையில அவர் தொடர்ந்து அமைச்சரவையில இடம்பெற முடியும் என்கின்ற அந்த கேள்வியோடு தான் அந்த பெட்டிஷன் பொறுத்தவரையில ஹைகோர்ட்ல நாங்க போட்டோம். இன்னொன்று செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்தவரையில ஒரு அமைச்சருக்கு மிகப்பெரிய பொறுப்பு என்னன்னா அந்த அமைச்சர் அவர் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அமைச்சர் என்ற பதவியை நிறைவேற்றுவது. ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கக்கூடிய அவர் எப்படி அந்த அமைச்சர் என்ற பதவியை வந்து நிறைவேற்றுவார்? அப்படி இருக்கின்ற பட்சத்துல அவரால் செயல்பட முடியாத ஒரு காரணத்தினால் எப்படி அவரை தொடர்ந்து அமைச்சரவையில் நீடிக்க முடியும் என்பதுதான் இன்னொரு கேள்வி. இன்னொன்று, இது பொறுத்தவரையில எக்ஸ்சக்கர் பப்ளிக்கோட மணி இதுல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விதம். அமைச்சர் என்ற பதவியில இருக்கக்கூடியவர்களுக்கு செலவினத்தை பொறுத்தவரையில் பப்ளிக்கோட மணி இருக்கக்கூடிய விதத்துல இது வேண்டாத செலவினம் என்கின்ற வகையிலே அதற்காகவும் அந்த பெட்டிஷன்ல வந்து போட்டிருக்கு. சொல்லுங்க நீங்க முடிச்சிருங்க. இன்னொன்று, செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்தவரையில இப்ப சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் பேஸ் பண்ணி தான் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வராங்க. இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் போய் ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லி இருந்தார்கள் என்றால் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதோட கன்சர்ன் அத்தாரிட்டிக்கு உட்பட்டு போலீஸ் ஆக்ஷன் எடுக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அதோட கன்சர்ன் அத்தாரிட்டி பொறுத்து ஆக்ஷன் எடுக்கலாம். அவங்க ரெண்டு பேரும் ஆக்ஷன் எடுக்கலாம்னா நாங்களே எங்க சார்பா வந்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் இது போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இப்ப செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கக்கூடிய காரணத்தினால் போலீஸ் துறையை பொறுத்தவரையில அமைச்சரவை கட்டுப்பாட்டுக்குள்ளேதான் அது இருக்கின்றது. எப்படி வந்து தமிழக காவல்துறையை பொறுத்தவரையில அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் மீது நடவடிக்கை எடுக்கும், அதனால்தான் எந்தவித நடவடிக்கையும் அவர்களால் எடுக்க முடியவில்லை. ஆனால் மத்திய சர்க்காரை பொறுத்தவரையில அவர்கள் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் மூலமாக நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். எனவே இவர் தமிழக அமைச்சராக தொடர்ந்து நீடிப்பதனால் தொடர்ந்து தமிழக அரசாங்கத்தின் மூலமாக இருக்கக்கூடிய காவல்துறை அவர் மீது நடவடிக்கை எடுக்காது. எனவே ஒரு ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அவர் அமைச்சர் பதவியில் நீக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. சரி, இப்ப இந்த விஷயத்துல ஆளுநருக்கான அதிகாரம் அப்படிங்கறத நம்ம பேச வேண்டியது இருக்கு. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அவருக்கு அதிகாரம் இருந்திருந்தா நம்ம நேரடியா நேத்து நீக்கத்தோடயே அதை வந்து முடிச்சிருக்கலாம். ஆனா உள்துறை அமைச்சகத்துல அவர் வந்து கேட்காம அட்டர்னி ஜெனரல் கிட்ட அவர் கலந்து ஆலோசிக்காம தன்னிச்சையா முடிவெடுத்தது அப்படிங்கறதுனாலதான் அதை நிறுத்தி வச்சிருக்கிறாரு. அப்ப இங்க கேள்விக்குறி வருது இல்ல, அப்ப முதல்வர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அமைச்சரவை நிறைந்த முதல்வருக்கு தானே அதிகாரம் இருக்கு? கான்ஸ்டிடியூஷனல் பொறுத்தவரை இன்டர்பிரேட்டேஷன் சொல்லிட்டு சொல்லும் போதுமா ஒரு 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 லைன் சென்டென்ஸ்லயோ ஒரு ஒரு பேராகிராஃப்லயோ நம்மளால இன்டர்பிரேட் பண்ண முடியாது. அதுக்கு வாதங்கள் பிரதிவாதங்கள் இருக்கும். அது இன்டர்பிரேட்டேஷன் பொறுத்தவரையில அதை அப்போல்ட் பண்ண கான்ஸ்டியூஷனை அப்போல்ட் பண்ற அத்தாரிட்டி யாருக்குன்னா ஜட்ஜஸ்க்கு தான் அப்போ அந்த அத்தாரிட்டி இருக்கு. அதனால இந்த கான்ஸ்டியூஷன் சம்பந்தமான கேஸ் பொறுத்தவரையில கான்ஸ்டியூஷனல் பெஞ்சுக்கு போகுது, அவங்க இன்டர்பிரேட் பண்றாங்க. ஏன்னா ஒருத்தர் இன்டர்பிரேட் வந்து கான்ஸ்டியூஷன் ஒரு விதத்துல பண்ணுவாங்க, இன்னொருத்தர் இன்னொரு விதத்துல பண்ணுவாங்க. ஆனால் நம்முடைய மேலுக்கு ஆளுநர் அவர்களை பொறுத்தவரையில அவர் தர்மத்தின் அடிப்படையிலே தார்மீக அடிப்படையிலே வந்து நடவடிக்கை எடுத்திருந்தாலும் கூட அவர் நம்முடைய ஏற்கனவே உள்துறையை பொறுத்தவரையில
அவருக்கு அனுப்பி வைத்திருக்கக்கூடிய சுற்றறிக்கையின் அடிப்படையில இப்போ வந்து ஏஜியோட ஒப்பீனியன் வந்து கேட்டிருக்காங்க. அதனால ஏஜி அது நிர்வாக ரீதியாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை பொறுத்தவரையில என்னால் அது குறித்து கமெண்ட் பண்ண முடியாது. ஆனா இந்த செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்தவரையில மத்திய அரசாங்கம் கண்டிப்பாக இந்த சட்ட ஆலோசனைகளை பெற்று அதற்குண்டான நடவடிக்கை எடுக்கும். ஆளுநர் அவர்களை பொறுத்தவரையில இந்த நடவடிக்கை எடுத்தது பொறுத்தவரையில அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தான் நாங்க வந்து ஏற்கனவே வரவேற்று இருக்கிறோம். சரி, இப்போ உள்துறை அமைச்சகம் வந்து இவருக்கு ஒரு அறிவுறுத்தலை கொடுத்து நிறுத்தி வைக்க சொன்னது மூலமா மத்தியில இருக்கிற பாஜக திமுகவை வந்து எந்த விதமான ஒரு விஷயம் அவங்களை ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குறதுக்கு விரும்பல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? செந்தில் பாலாஜி விஷயத்திலையும் வந்து அத அந்த மாதிரி ஒரு நெருக்கடியை கொடுக்கறதுக்கு எதுவும் விரும்பல அப்படின்னு எடுத்துக்கலாமா? எப்படிங்க? அதாவது இப்போ மத்திய அரசுடைய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்ததுனால ஆளுநர் அவர்கள் நிறுத்தி வச்சிருக்கிறாரு, அப்ப மத்திய அரசாங்கத்துக்கு திமுக மேல பழி வாங்குற நோக்கமோ இல்ல அவங்கள ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குற நோக்கமோ இல்ல அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல மேடம், இது என்னை பொறுத்தவரையில எப்படின்னா இது ஒரு ப்ரொசீஜரலா தான் நான் இதை பார்க்க முடியும் என்று நான் நம்புகிறேன். ஆளுநர் அவர்கள் ஏற்கனவே அவர் எடுத்திருக்கக்கூடிய ஸ்டாண்ட், அந்த ஸ்டாண்ட்ல அவர் உறுதியாக இருந்திருக்கின்றார். ஏற்கனவே கவர்மெண்ட்டுக்கு அவர் அவருடைய வியூவை சொல்லி இருக்கிறாரு. அப்படி இருந்தும் அரசாங்கத்தை பொறுத்தவரையில நாங்க இப்படிதான் போக்கு போவோம் என்கின்ற வகையில அவங்க நடவடிக்கை எடுத்திருக்கின்றார். இல்ல, அதுக்குதான் அதிகாரம் இருக்கான்னு நான் கேக்குறேன். அவருடைய கருத்தை தெரிவிக்கலாம், ஆனா முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது முதலமைச்சர் கையில தானே இருக்கு. அதுதான் மேடம், அதுக்கு எல்லாமே இன்டர்பிரேஷன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் தான். நானும் நீங்களும் வந்து நம்மளால சொல்ல முடியாது. ஆனா ஏற்கனவே நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கே சார், வந்த தீர்ப்புகள் எல்லாமே வந்து முதலமைச்சருக்கு தான் வந்து அதிகாரம்னு தானே சொல்லியிருக்கிறாங்க. கவர்னர் அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டவர் மத்திய அரசால். இல்ல, அதுலயே வந்து நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இன் ஃபேவரபிள் ஆஃப் கவர்னர் இருக்கின்றது. சில ஜட்மெண்ட்ஸ் இன் ஃபேவரபிள் கவர்னர் இருக்கு, சில ஜட்மெண்ட்ஸ் இன் ஃபேவரபிள் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் பொறுத்தவரையில இருக்கு. அதனால அது இன்டர்பிரிட்டேஷன், ஒவ்வொன்றுக்கும் கேசஸ் வேற மாதிரி இருக்கும். எந்த அடிப்படையில் ஆளுநரோடைய பொறுப்பு என்பது மிக பெரியது இல்ல சீஃப் மினிஸ்டரோட பொறுப்பு என்பது மிக பெரியது என்கின்றது அந்த சினாரியோ, அந்த சிச்சுவேஷன், அந்த கேஸை பொறுத்துதான் அமையும். அந்த விதத்திலே இப்ப நம்ம வந்து டூ ஏர்லி டு டிசைட். ஆனா கவர்னரை பொறுத்தவரையில அவருடைய ஸ்டான்ஸ் அவர் உறுதியா இருந்தாரு, அவர் அதுக்கான நடவடிக்கை எடுத்தாரு. ஆனா இதை வந்து இது ஒரு சட்ட சிக்கலாக ஆகக்கூடாது என்கின்ற விதத்திலேதான் உள்துறை அமைச்சகம் இதை கையில எடுத்து இல்ல ஏஜி ஒப்பீனியன் வாங்கணும் என்கின்ற அடிப்படையிலே அவருக்கு அறிவுறுத்தல் கொடுத்திருக்கின்றது. அதனால தான் அவர் வந்து ஏஜிக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. அவர் தான் வந்து சுப்ரீம் மோஸ்ட் லா ஆஃபீஸர் ஆஃப் த கண்ட்ரி. எனவே அது வந்து அவர் ஒப்பைன் பண்ணுவாரு, அந்த ஒப்பீனியன் பேஸ் பண்ணி தான் நடவடிக்கை எடுக்கப்படும். சரி, முதல்வர் அவர்களும் இங்க சட்ட ஆலோசனை தனியா நடத்துறாரு, அங்கேயும் வந்து ஆளுநரும் அட்டர்னி ஜெனரல் கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாரு. இதோட அடுத்த கட்டம் அப்படிங்கிறப்ப இது எதா என்ன முடிவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? எதை நோக்கி போகுது இந்த விஷயம்? நியாயமாக இது பார்க்க வேண்டிய விதம் என்னவென்று சொன்னால், தமிழக அரசாங்கம் செந்தில் பாலாஜியின் மீது நடவடிக்கை எடுக்குமா? டு ரெண்டர் ஜஸ்டிஸ் செந்தில் பாலாஜி மீது இன்வெஸ்டிகேஷனை தமிழ்நாடு போலீஸ் பொறுத்தவரையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் எடுக்கப்படவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், அவர் அமைச்சரவை பதவியில் இருக்கின்ற காரணத்தினால்தான். ஸோ இது நியாயமாக நடந்திருக்க வேண்டிய ஒன்று. அதன் காரணமாக தான் நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நாங்கள் நீதிமன்றத்துக்கும் போயிருக்கோம். அதோட சேர்த்து ஒரு 4-5 பாயிண்ட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்து நாங்கள் நீதிமன்றத்துக்கு நம்ம போயிருக்கிறோம். நம்ம ஸோ நீதிமன்றத்தை பொறுத்தவரையில அது முடிவெடுக்கும். ஏஜியை பொறுத்தவரையில் இப்போ தமிழக அரசாங்கத்தின் சார்பாக தொடர்ந்து எதற்காக செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்தவரையில பாதுகாக்கின்ற ஒரு ஒரு நிர்பந்தம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதனால் ஏற்பட்டது? திரு மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களே திரு செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி தெல்ல தெளிவாக பல பொதுக்கூட்டங்களில் அனைத்து ஞான திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் இருக்கின்ற பொழுது தெரிவித்திருந்தார். அது சார்ந்திருக்கக்கூடிய நடவடிக்கையாக இது இருந்தாலும் கூட, எதற்காக இப்பொழுது அவருடைய நிலையை மாற்றி செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்தவரையில் காப்பாற்றுகின்ற முயற்சியில் அவர் இறங்குகின்றார் என்பதுதான் பெரிய மிகப்பெரிய மர்மமாக இருக்கின்றது. இந்த மர்மம் முடிச்சு எல்லாம் வெளியே வரும். இன்வெஸ்டிகேஷன் ஒழுங்கா நடக்கும் போது தான் இது குறித்து விடையெல்லாம் நம்மளுக்கு தெரிய வரும். நன்றி சார் உங்களுடைய தகவல்களுக்கு. நன்றிங்க மேடம்.